இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலில் பீன்ஸ் கறி எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஒரு ரெண்டு சின்ன பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அஞ்சாறு கருவேப்பில் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து பீன்ஸ் கறிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணால் அந்த பீன்ஸ் கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அதே அளவு மல்லித்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி வேகிறதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஆனதும் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் பூ சேர்த்தா அதுவே டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப இது தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.